Nimmathi Property Management. Contact 766-700-899. ஃபஸ்ட்டு சீன் ஒரு டெத் சீன் எடுத்தோம். வந்து சிவா சார் அழுகிறாரு இருக்கிறாரு சம்பவம் பண்ணோம். சிகரெட் அடிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தார். இந்த படம் தேராது போலுக்க அப்படின்ட்டு. இவ்வளோ வசதி வந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வரும்ல. பணம் நிறைய வந்ததுக்கப்புறம் அவருக்கு அது வரவே இல்லை. இளையராஜா சாருக்கும் சில படம் அவருக்கு பார்க்கும்போது பிடிக்காது. இந்த படம் சரியில்லையா, கிளைமேக்ஸ் எல்லாம் சரியா இல்லையம்பார். ஆனால் வேலை செஞ்சு சரி பண்ணுவார், ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், படத்தை காப்பாற்றிடுவார், ஜெயிச்சிடும் கூட செய்யும். யுவன் சங்கர் ராஜா வேணா ஆர்பி சௌதரிட்ட வேணா நான் கூட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டேன். நல்லா வேண்டாம், அவன் உடச்சி முளைச்சி வெடிச்சு வெளியே வரட்டும். டாட்ச் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் யுவர் நிவேதிதா சந்திரசேகர். இளையராஜாவும் நானும் எபிசோடில் இன்னைக்கு நம்ம கூட டைரக்டர் பாரதி கண்ணன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் அவருடைய இசை பயணம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இவ்வளோ வருஷங்கள், இவ்வளோ பாடல்கள், இவ்வளவு திரைப்படங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கா. இன்னமும் அதே ஆக்டிவ்னஸோடு அவர் வந்து மேடைகளில் வரும்போது அதே அந்த குரலில் காண கம்பீரம், அந்த பாடல்கள் அப்படிங்கிறது கடவுளோட கிஃப்ட் தான். அது சாதாரணமான, அது சாதாரண மனிதர்களால் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. கண்டிப்பாக. அது போக இந்த வயசில் கண்ட்ரோல் வச்சுருக்காரு பாருங்கள். இப்போ ஸ்டேஜுக்கு வந்தார்னா எவனா விசில் அடித்தா, ஏய் விசில் அடிக்காத அப்படின்னு. அவ்வளோ 1000 ஐயா போய்யா 10000 விசில் அடித்தா எனக்கு பிடிக்காது, அப்புறம் நான் ஆர்மல் பெட்டி மூடிட்டு போயிடுவேன் அப்படிம்பாரு. கண்டினியூ அடிச்சுட்டே இருந்தாலும் மூடிடுவார். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும்னு நினைப்பார். ஓகே ஓகே. அந்த கண்ட்ரோல் தான் கையில் வச்சுருக்கணும். அவ்வளோ ஒரு வில் பவர் உள்ள ஆள் தான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தன்னோட ரியாக்ஷனை வெளிக்காட்ட மாட்டார். சில டேரக்டர்ஸோ சில மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிரம்மாதம், அதில் நீங்கள் பெருசாக பண்ணிடலாம், பாட்டு அப்படி பண்ணிடும் அப்படி, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார். சும்மா காதே அப்படியே ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக கேட்குற மாதிரி கூட கேட்பார். இப்படியே உட்காந்துருப்பார். பேச்சுக்கள் ரொம்ப குறைவாக இருக்கும், செயல்பாடு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. பேச மாட்டார் ஜாஸ்தியாக. அந்த ரியாக்ஷன் உங்களால் கண்டும் பிடிக்க முடியாது. நல்லா சொல்கிறாரா, இவர் நல்லா ரசிக்கிறாரா, நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாரானே தெரியாது. சில சூப்பர் படத்தை நம்ம பார்த்துட்டு சைலண்டாக இருந்துச்சு போகிற வழக்கம்லாம் அவட்ட உண்டு. அதான் சொன்னல, வேறு மைண்டுக்குள்ளே வேறு ஒன்று ஓடிட்டுருக்கோம். இவங்களை பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த உலகத்துக்கு வரமாட்டார், வேறு உலகத்துக்கு போயிடுவார். அந்த இதுக்கு எப்படி பண்ணலாம், இதுக்கு என்ன வாசிக்கலாம் பார்க்குற வேணாம், என்ன இருந்துச்சு ஒன்றுமே சொல்லாமல் போகிறாரு, ஒரு பிடிக்கலையோங்கிற மாதிரி ஃபீல் வரும். நீங்கள் ஒரு சம்பவம் சொன்னது மாதிரி, எங்கள் டேரக்டர் கலைஞர் சம்பவம் சொன்னீங்களே, அது மாதிரி எந்திரிச்சு போயிடுவார் அவர் பாட்டுக்கு. அதெல்லாம் அவ்வளோ அவ்வளோதான். எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அவருக்கு பிடிக்கலன்னு சொன்னாராம். அதான் நீ சிவாஜி வச்சு இப்படி ஒரு படம் பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெருசாக அவர் பார்த்தேன், ரொம்ப சாதாரணமாக இருக்க படம் அப்படின்ட்டாரு. அதுக்காக மியூசிக் வாசிக்கிற ரீ ரெக்கார்டிங்கில் ஒரு பிட்டு கூட ஒரு குறை வைக்கலை. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சிவாஜி சாருக்கு நாங்கள் வச்சு ஒரு படம் பண்ணோம், எழுதாத சட்டங்கள்லாம் பண்ணு, நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன். அவருக்கு ஃபஸ்ட்டு டேவே தெரிஞ்சு போச்சு இந்த படம் சரியாக வராதுன்னு. ஃபஸ்ட்டு டே சீன் நாங்கள் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், நான் என்ன நின்னதை அவர் பார்க்கல. ஃபஸ்ட்டு சீன் ஒரு டெத் சீன் எடுத்தோம். வந்து சிவா சார் அழுகிறாரு வைக்கிறாரு ஒரு சம்பவம் பண்ணோம். அப்படியே சிகரெட் அடிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தார். இந்த படம் தேராது போலுக்க அப்படின்றார். என்ன என்ன என்னென்ன அப்படி சொல்லுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டேவே லவ் சீன் எடுக்கிறாங்க, ஒரு மாதிரி ஒரு சரியாக வரலையே, எனக்கு ரொம்ப மனசில் சரியாக படலையே, சரி ஓகே அப்படின்ட்டாரு. ஆனால் வேலை செய்கிறதுல 1% கூட அவர் குறை வைக்கல. ஹார்ட் ஒர்க் பண்ணுறார், விளச்சுன்னா விழுறாரு, உருளை சொன்னால் உருளாரு, எல்லாம் பண்ணுறாரு. அதுக்காக அப்புறம் மனசில் பட்டுருச்சு அவ்வளோதான். அதே மாதிரி இளையராஜா சாருக்கும் சில படம் அவருக்கு பார்க்கும்போது பிடிக்காது. என்ன படம் சரியில்லையா, கிளைமேக்ஸ்லாம் அவ்வளோ சரியாக இல்லையம்பார். ஆனால் வேலை செஞ்சு சரி பண்ணுவார், ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுவார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், படத்தை காப்பாற்றிடுவார், ஜெயிச்சிடும் கூட செய்யும். அது ஒருவேளை அந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கிட்டலாம் அப்படி ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு மியூசிக்கே அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் ஆகிற மாதிரி எல்லாமே. ஆக்சுவலாக முதல் மரியாதைக்கு மியூசிக் பெரிய ப்ளஸ். ஆமாம், பிரமாதமான மியூசிக். அது கிளைமேக்ஸ் வயசார் ஆகும்போதெல்லாம் அப்படி மியூசிக் இருக்கும். 10 நிமிஷம் ராதா வர்றது போகிறது, அந்த முத்துக்கள் சிதறது, ட்ரெயின்லேருந்து அந்த மாதிரி இறங்கி வர்றது, கால் எடுத்து வச்சதுலேருந்து உள்ளே வர்றதுலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் மியூசிக். அப்போது பாரதராஜா கூட கோவிச்சுட்டு போயிட்டாரா, நான் ஒரு இன்டர்வியூவில் படித்தேன், சரி எனக்கு பிடிக்கல, நம்ம வாசிக்கும் போது நான் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் சொல்லி இளையராஜா பாரதராஜா போயிட்டான். நீ தான் பண்ணிக்க, எனக்கு படம் பிடிச்சிருக்கு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான், உனக்கு பிடிக்கலாம் பரவாயில்ல, நீ வாசிச்சு அப்படின்னு, நீ எப்படினாலும் வாசிக்கோ அப்படின்னு போயிட்டாராம். பட் இவர் பிரமாதமாக வாசிச்சிருக்காரு. வாசி வந்து பார்க்குறாரா, என்ன இது நம்ம எடுத்ததெல்லாம் அவனை தாண்டி பண்ணிட்டாயா, ஏன்னா இவன் பெரிய கடவுளியா அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனை போய் கட்டி பிடிச்சி அவரை
பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நேஷனல் அவார்ட் வில்லிங் ஃபிலிம் இல்லையா, வேற முதல் மாதிரி எதிர்பார்க்காத பிடிக்கல அப்படின்னு சொன்ன ஒரு படம் வந்து நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு சொன்ன படம் நிறைய ஓடி இருக்கு. ஒன்று ரெண்டு இப்படி பிடிக்கலன்னு சொல்லிடுவார் புஸ்குன்னு, அதுக்காக அது குறை வைக்க மாட்டார்னு சொல்றேன். அதுதான் கண்டிப்பாக அது எவ்வளோ காப்பாற்ற வேற பக்கம் காப்பாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணுவார், காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். அது ஒரு பக்கம். நீங்கள் வந்துட்டு உங்களோட மூவி எடுத்துகிட்டு போய் அந்த கம்போசிஷன்லலாம் இருப்பீங்க, ஸ்டுடியோக்கெல்லாம் போயிருப்பீங்க, அந்த தருணங்கள் எப்படி இருந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரீலில் இருக்கிறது இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கும். அதான் எனக்கே கண்ணாத்தாள கூட பார்த்த கதை கேட்கும்போது சொன்னாரு, இது நல்ல பழையனூர் நீலிங்கிற ஒரு படம் மாதிரி இது நல்லா வந்துடும், நீ தைரியமா பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி இந்த டெலிகனை சீன்லாம் இவ்வளவு நல்லா இருக்குங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் டேலாம் சொல்லலை. திருநெல்வேலி படம் பண்ணும்போது சொல்றாரு, அதுல நல்ல சீன் இல்லை அந்த சீன் எல்லாம் அப்படின்னாரு. நான் வாசிக்கும் போதோ படம் பார்க்கும்போதோ ஒரு ரீகார்டிங் பண்ணும்போதோ ஒரு வார்த்தை சொல்லுவேன். அது மாதிரி எதையும் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார், காட்டிக்க மாட்டார். அது சில விஷயங்கள் நல்லா இருந்தால் கூட ஓஹோ சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்ல மாட்டார். நல்லா இல்லைன்னா புசுக்குன்னு சொல்லிவிடுவார். அதுனே எவ்வளோ மோசமாக இருக்கே ஒரு சமுதாய பொறுப்புணர்ச்சி வேண்டாமோ, அது இல்லை இது இல்லை தப்பு தப்பாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிவிடுவார். நல்ல விஷயங்களை பெருசாக பாராட்ட மாட்டார், மைண்டில் வச்சுக்குவார் நல்லா வந்திருக்குது அப்படின்னு மைண்டில் வச்சுக்குவார். அதனால் வெளியில் உள்ளவங்களுக்கு அவரை கண்டுபிடிக்க அசஸ் பண்ண முடியாது. பொதுவாக இளையராஜா யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு எனக்கு பாண்டிச்சேரியில் ஒரு அண்ணன் ஒரு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறார், ஒரு மேரேஜுக்கு போகிறார். அப்போ பாண்டிச்சேரியில் உள்ள இவருடைய விசிறி ஒருத்தன் ராஜகுமார் ஒரு நண்பர், நான் இளையராஜா பார்த்துட்றேன், நான் இளையராஜாவுக்கு சால்வை போட்டு அவருக்கு நாங்கள் ஒரு மரியாதை பண்ணுறேன் அப்படின்னா, சரி நான் சொன்னேன் அண்ணே நம்ம ஃப்ரெண்ட் அங்கே வராரு உங்களை இன்வைட் பண்ண வராரு அப்படின்ட்டு, ஆ வர சொல்லுங்கள் காலைல 8 மணிக்கெலாம் நான் பாண்டிச்சேரி வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஓகே, அவர் கரெக்டாக 8 மணிக்கு வந்துட்டார். இந்த ஆள் அங்கே போகலை, லேட் ஆகிடுச்சு. ஓகே, அப்புறம் நான் ஒரு 8:30 ஃபோன் பண்ணுறேன், இவர் எடுக்கவே மாட்டார். 8:30 பண்ணுறேன், 9 பண்ணுறேன், 10 பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. மறுநாள் நேரில் போனேன், என்னென்ன நீங்கள் ஃபோன் எடுக்கலாம், ஏன் ஃபோன் எடுக்கணும், நான் தான் 8 மணிக்கு வரேன்னு சொன்னால உங்கள் வரல, அதுக்கப்புறம் நான் ஏன் ஃபோன் எடுக்கணும். இந்த மாதிரி கோபங்கள்லாம் ஜாஸ்தி வரும். ஓகே, சின்ன சின்ன கோபங்கள் வந்துட்டு அது படைப்பாளிகளுக்கு, மிகப்பெரிய படைப்பாளிகள், மிகப்பெரிய டேலண்ட் உள்ளவங்களுக்கு அது வரும்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். ஓகே ஓகே சார், இவ்வளோ வருஷம் இவரை கடந்து வந்த இந்த சினிமா இதில் வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி மற்றவங்க அவர்கிட்ட வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? நிறைய கூட ததும்பாதுன்னு சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ ஹிட் கொடுத்துருக்காரு இல்லையா, எவ்வளோ ஹிட் கொடுத்தாலும் அதை பற்றி கண்டினியூ அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்க மாட்டார். இப்போ சாதாரண இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் ஒரு சின்ன ஹிட்டு கொடுத்தா அதை வச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவர் அதை பற்றியே பேச மாட்டார். அவ்வளோ அதை முடிச்சு அதை விட்டுருங்க அப்படி, அடுத்து வேறு வேலைக்கு பார்ப்போம், வேறு வேலைக்கு போய் அதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பார். என்ன அந்த கோபங்கள் ஜாயினுன்னா, இந்த எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும் அந்த மாதிரி பாட்டு வேணால் கோச்சுக்குவார். நீங்கள் என்ன என்ன மாதிரி தான் எல்லோரும் பாட்டு போடணும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் வேற ஒருத்தர் மாதிரி என்ன போய் பாட்டு கேட்குறீங்க, இது சரியாக வராது அடுத்த படத்துலேருந்து நீங்கள் வேறு வேலை போட்டுக்கோங்க, அந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுவார். மற்றபடி இளையராஜாவை நம்மளை விட சாதாரண ஒரு நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தேன் திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஐயர், அவர் டெய்லி முருகருக்கு பூஜை பண்ணுறவர், இளையராஜாவை பார்க்கணும்னு சொன்னார். சரி அண்ணா இந்த மாதிரி ஒரு ஆள் பார்க்க வராங்கன்னா சரி வர சொல்லுங்க அப்படின்னாரு. வர சொன்னால் அந்த ஆள் அப்படியே அவரை பார்த்துட்டு அழுகிறான், கண்ணீர் கொட்டுது அவருக்கு, அந்த ஐயருக்கு, அந்த சாமிக்கு பூஜை பண்ணுற ஐயருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இப்படி நம்மளை விட வெளியில் அவர் மேலே பெரிய பிரமிப்பாக இருக்கவங்க நிறைய இருக்காங்க. இளையராஜா அப்படின்னா அது நம்ம ஒர்க் பண்ணோம் கூட மாட டெய்லி பார்க்குறோம் வச்சுருவான் அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அவருடைய வேல்யூ நமக்கு சரியாக தெரியல. வெளியில் பெரிய லெவலில் அவர் கடவுளாக பூஜிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இளையராஜா பாட்டுலாம் நான் உயிர் வாழவே முடியாதுன்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. பெருசாக காட்டிக்க மாட்டார் எதையுமே. ஓகே, பிள்ளைங்க பசங்க அவங்க ஒரு வாட்டி கூட யுவன் சங்கராஜா ஆரம்ப காலத்தில் வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன் அண்ணா கண்ணாத்தல் பண்ணிகிட்ருக்கும்போது சொல்கிறேன், அண்ணா யுவன் சங்கராஜா வேணா ஆர்பி சௌதரிட்ட வேணா நான் வேணா கூப்பிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் வேண்டாம், அவன் உடச்சி முளைச்சி வெடிச்சு வெளியே வரட்டும், அவனை தேடி தான் எல்லோரும் வரணுமே தவிர இவன் தேடி யாருக்கும் போகக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் உண்டு. ஓகே, போகக்கூடாதுன்னு பாரு. அதையும் அவர் சொன்ன மாதிரி உடைச்சிட்டாரு. அவர் அவர் வந்து 25 வருஷங்கள் ஆயிடுச்சு, எவ்வளவு படங்கள் சூப்பர் பாட்டெலாம் போட்டார். இசை ஞானியோட இளைய ஞானி அப்படிங்கிற மாதிரி அவர் பேரே வாங்கி பண்ணிடுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அவர் இளையராஜாவோட இடத்த பிடிச்சி தாண்டி போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நண்பர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பார் இளையராஜா. அந்த மாதிரி நட்பு நட்போட்டார்த்தை மெயின்டைன் பண்ணுவார். அந்த திருவண்ணாமலை அந்த திருவிழம் போகிறதையும் ரொம்ப அது அந்த பக்தியும் அதை விடாமல் வச்சுருக்காரு. அங்கேயும் சில நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவருடைய ஆம்பிஷன் அங்கே ஒரு பெரிய இடம் கட்டணும்னு நினச்சிட்ருக்காரு. ஓகே ஓகே, திருவண்ணாமலையில் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னது சார்? டிசிப்ளின், சின்சியாரிட்டி. அந்த காலையில் அந்த வேலைக்கு வரணும்னா அந்த ஒரு 6 மணிக்கு வரணும், சிவாஜி சார் சிவாஜி சார் மாதிரி தான், 6:55 வந்துடுவார். அந்த ஒரு எவ்வளோ வசதி வந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் வரும்ல, பணம் நிறைய வந்ததுக்கப்புறம்
அவருக்கு அது வரவே இல்லை. அப்புறம் அந்த தொழிலை நேசிப்பார். அந்த காலில் ரெக்கார்டிங்னா அந்த விஷயமா ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அப்புறம் ஒரு படம் வந்து ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவர் கண்டினியூவாக விக்கல் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அப்போ அந்த விக்கலோடு ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு விக்கல் வரும், எப்படி இருக்கும், உடம்பு அவ்வளோ பெயின் ஆகும். அந்த விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதெல்லாம் ஒரு பெரிய எவனுமே பண்ண மாட்டான். அவ்வளோ காசு வந்தேன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் ஒரு நில ரெஸ்ட் எடுத்து ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தாலும் என்ன பண்ண முடியும். ஒரு சின்ன ஜுரம் வந்தாலே ஒரு நடிகர்கள் போயிடுறாங்களா, நாட் டுவெல் டுடே டப்பிங் வர முடியாது சார்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க. அப்படி பண்ண மாட்டார். விக்கல் விற்கிக்கிட்டே இருக்கார் ஃபுல்லாக. ஒரு 10-12 மணி நேரம் வேலை பார்க்குற, 12 மணி நேரம் விக்கல் வந்துகிட்டே இருக்கு. கண்டினியூ விற்கிறோட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தொழில் நேசிப்பு, தொழில் பக்தி, அந்த சின்சியாரிட்டி, அந்த கடமை உணர்ச்சி, அந்த அது மேலே ஒரு லவ், அது அந்த தொழில் மேலே பயங்கர லவ். சரி டெய்லி வரணும், டெய்லி உட்காரணும், டெய்லி கம்போசிங் பண்ணிகிட்டே இருக்கணும். வேலையில் இல்லாட்டாலும் சும்மா உட்காந்து கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நாள் ஷூட்டில் வேலை இல்லைன்னா கூட ஸ்டுடியோக்கு வந்துட்டு அதை ஒரு பிரதானமான வேலையை எடுத்துக்குவார். நம்ம வேலை இருந்தால் தான் நடிக்க போவோம், வீட்டில் உட்காந்து நடிச்சுக்கிட்டே இருப்போமா, ஆனால் வீட்டில் உட்காந்து நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஓகே, அது மாதிரி இப்படி ஒரு கேரக்டர் வந்தால் எப்படி நடிக்கலாம், பைத்தியக்காரன் இருந்தால் எப்படி நடிக்கலாம் சொல்லி அப்படி நடிச்சு பார்க்கறது. அது மாதிரி மியூசிக்கில் அந்த உலகத்துக்குள்ளே போய்கிட்டே இருப்பார். ட்யூன் போட்டுக்கிட்டே இருப்பார், எழுதிக்கிட்டே இருப்பார். இன்னும் சொல்ல போனால் இளையராஜா 5 சப்ஜெக்ட் ஸ்கிரிப்டோடு இருக்குது, வித் டிடிபி பிரிண்ட் அடிச்சு வச்சுருக்காரு. யாராவது நம்புவாங்களா, அதில் இருக்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, என்ன ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு, சிந்தாமணின்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அவரே கதைகள் எழுதி இது பண்ணி கதை வசனம் ஷார்ட் வைஸாக எழுதி வச்சிருப்பார். ஓகே, ஒரு டைரக்டர் போனாருன்னு அப்படி கொடுத்துட்டு வாங்கி டைரக்ட் பண்ணலாம். சிவாஜி சார் மேலே எம்ஜிஆர் மேலே பெரிய மரியாதை உண்டு, ரொம்ப நேசிப்பார் சிவாஜியை எம்ஜிஆர் எல்லாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ வந்துட்டு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வராங்க, எல்லாம் வராங்க, பட் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேரியேஷனே இருக்க மாட்டேங்குது. லைக் ஒரு 4 படத்துக்கு சேர்ந்து மியூசிக் பண்ணாலும் அந்த 4 படத்துக்கும் மியூசிக் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. என்ன லைட்டாக லிரிக்ஸ் மட்டும் அங்கங்கேயே மாறி இருக்கும், சும்மா 1-2 மாட்டேன். ஆனால் இவ்வளோ பாடல்களுக்குமே வந்துட்டு அவர் ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் மியூசிக்ஸ் எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் போட்டார். பெரிய ஞானவான் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கே பாலச்சந்திர சார் ஃபஸ்ட் டைமாக புது அர்த்தங்கள் படத்தில் இளையராஜாவோட ஜாயின் பண்ணுறாரு. அவர் எம்எஸ்விட பெரிய ஃபேன். அவர் கேபி இளையராஜாட்ட எப்படி, இளையராஜா ரொம்ப பெருசாக சொல்கிறாங்களே, இளையராஜாட்ட நம்ம ஏதாவது சொன்னால் கூட அவர் கேட்க மாட்டார் போலுங்க, எப்படி இளையராஜா எப்படி பேசுகிறது பாலச்சந்திர பயப்படுறார். ஓகேவா, அப்போ கேபி சார் வந்து 400 சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லைங்கிற ஒரு பாட்டு வருது இல்லையா, அந்த சாங்கு மாதிரி ஒரு பல்லவி வச்சு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு இவர் வீட்டில் உட்காந்து எழுதிட்டார். யார் கேபி சார் எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு வர்றாரு. இளையராஜாட்ட போவோம், ஃபஸ்ட் டைம் பார்த்தாச்சு பேசியாச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த இசையில் எப்படி இருக்குது அது இருக்குதுன்னு கதையை அப்புறம் கேபி சார் சொல்கிறாரு. இப்படி ஒரு பாட்டு வேணும், இளையராஜா அப்படியே கார்மன் இப்படி வச்சுட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. கதையை கேட்டுருக்காரு, இந்த சுச்சுவேஷன் இது, இந்த சுகாசினி கதை இருக்கு இல்லையா அது, இந்த மாதிரி கர்நாடக சங்கீதத்தில் சிவகுமார் சார் கேரக்டர் பாடுறாரு, மக்கள்லாம் பிடிக்கலங்கிறாங்க. இப்போ இந்த அம்மா வச்சு சங்கீதத்தில் மக்களுக்கு புரியும்படியாக பாடுங்களேன்னு சொல்கிறது. அப்போ புரியும்படியானா நீ வந்து பாடு அப்படின்னு சுகாசினியை பார்த்து கேட்குறாரு. இந்த இடத்துல சுகாசினி போய் பாட்டு பாடணும், படிக்காத ஒரு பொண்ணு, இந்த சுச்சுவேஷன் ராஜா. உடனே இளையராஜா அப்படி பார்த்துட்டே இருந்தானா, கண்ணை மூடிட்டு 400 சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லைன்னு அந்த பாட்டை அப்படியே பாடுறாராம். இவர் பாக்கெட்டில் எழுதி வச்சுருக்காரு, இவர் எடுத்து நீ கொடுக்கல, சரி பார்ப்போம், ஒன்றும் வழியில்னா இதை வச்சு போட சொல்லலான்னு இவர் இருக்கார். யார், கே பாலச்சந்தர் சார். ஓகே, இவர் பாக்கெட்டில் எழுதி வச்சு தான் அவர் பாடுறாரு. பெரிய மெஸ்மரிசம் தானே, கண்டிப்பாக. உடனே இவர் பெரிய ஆச்சரியப்பட்டாராம் கேபி சார். ஐயோ சார், என்ன என்ன சார், என்ன சார் பாருங்கள் சார் அப்படின்னு சார், அதில் 400 சேர்ந்து காவடி சேர்ந்து பாட்டு அப்படியே, அந்த பாட்டு அப்படியே இருக்குதான் 4 வரி. இப்போ உண்மையிலே எல்லாருமே உங்களை இசை ஞானின்னு சொன்னாங்க சார். நான் வந்து சரி, எனக்கு ஃபஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன், ஒன்றுமே அந்த பாட்டு சரியாக வரேன்னா இந்த பேப்பர் எடுத்து உங்கள்கிட்ட நீட்டலான் இருந்தேன், ஆனால் நான் எழுதி வச்சதே நீங்கள் பாடிட்டீங்களே சார் அப்படின்னாரோ. அந்த பெரிய ஞானம் உண்டு. அது அவர் பாக்கெட்டில் இருக்கிறது நம்ம பாடுறது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக அவர் வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணி இப்படி ஒரு பாட்டு இருந்தால் நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்ணி வராரு. அதே வரி அவர் பண்ணாராம். ஆக்சுவலி அதான் இளையராஜா சாரை பற்றி பேசினா நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம், ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு அனுபவங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷோவில் வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் அவரை பற்றி நிறைய அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஆக்சுவலி கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்படி இருந்திருக்கோம் அந்த சிச்சுவேஷன்லாம் அப்படின்னு, நம்ம அந்த இடத்துல இருந்தது இல்லையா. ஸோ அதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பாரதி சார்.